அதிமுக ஆட்சியில் 2018 ஏப்ரல் மாதத்தில் சீர்காழியில் நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அம்பேத்கரின் ஆய்வுகள் குறித்து பேசிய திருமுருகன் காந்தி மீது சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கின் விசாரணை நாகை நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை தீர்ப்பில் திருமுருகன் காந்தியை விடுதலை செய்து நாகை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கூறுகையில், தமிழகத்தில் யாருக்கு ஆதரவு என்பதை மே 17 இயக்கம் முடிவு செய்யவில்லை. ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாதத்திற்கும் எதிராக எங்களின் பரப்புரை இருக்கும். தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. டெபாசிட் கூட வாங்க மாட்டார்கள். 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பல கொடுமைகளை மோடி ஆட்சியில் அனுபவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் பாஜக தனித்து நிற்பதால் டெபாசிட் கூட வாங்க முடியாது. பரிதவமாக நிலையில் பாஜக உள்ளது. வலிமையான கூட்டணி இல்லாததால் இந்திய அளவிலும் பாஜக தோல்வியை தழுவும். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருப்பதை வரவேற்கின்றோம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் மக்களுக்காக போராடும் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வோம். ஆனால் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்று கூறினார். ஊடக நண்பர்களுக்கு எங்களது நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2018 ஏப்ரல் மாதத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சீர்காழி அருகில் இருக்கக்கூடிய சின்ன பெருந்தோட்டம் என்கின்ற பகுதியிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன ஆய்வு செய்து தனது கருத்துக்களாக வெளியிட்டிருந்தாரோ, அவர் எழுதி வைத்திருந்த அந்த சிந்தனைகள், இவற்றை தொகுத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அவருடைய சிந்தனைகளை அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பேசியிருந்தேன். 2018 ஏப்ரல் மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட அந்த உரை மீது அன்றைய அரசு பொய் வழக்கை பதிவு செய்தது, உண்மைக்கு மாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வழக்கு சீர்காழியிலே நடந்தது. அது சீர்காழியினுடைய காவல்துறையிடமிருந்து பிறகு மறுவிசாரணைக்காக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு துறை இந்த வழக்கை மேலெடுத்து விசாரித்தது. பல்வேறு சாட்சியங்களை அவர்கள் தொகுத்து இந்த வழக்கை நாகப்பட்டினத்தினுடைய அந்த தலைமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தினார்கள். இந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளாக நாகப்பட்டினத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கை முழுமையாக விசாரித்த நீதிபதி அவர்கள், இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட எந்த சம்பவமும் நடக்கவில்லை, அப்படியான குற்றம் எதுவும் நிகழவில்லை, ஆகவே இந்த வழக்கிலிருந்து என்னை விடுதலை செய்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக எங்கள் மீது தொடர்ச்சியாக புனையப்பட்ட கிட்டத்தட்ட 45-க்கும் மேற்பட்ட வழக்குகளினுடைய பின்னணி என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது அம்பலமாக இருக்கிறது. இது முதல் முறையாக காவல்துறை விசாரித்து அதற்கு பிறகு சிபிசிஐடியினுடைய சிறப்பு புலனாய்வு விசாரித்த பின்பும் கூட இந்த வழக்கில் உண்மை இல்லை என்பது நிரூபணமானதன் மூலமாக மே 17 இயக்கத்தின் மீதும் என் மீதும் புனையப்பட்ட வழக்குகள் உண்மையற்றவை, உள்நோக்கமுடையவை, அரசியல் நோக்கமுடையவை என்பது அம்பலமாக இருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதற்கான முழுமையான காரணம் எங்களது வழக்கறிஞர்களுடைய சீரிய முயற்சியும் அயராத உழைப்பும் தான். அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்திலே துணை நின்ற தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் சீர்காழி பகுதியினுடைய மரியாதைக்குரிய தோழர் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் பெரியார் செல்வம் அவர்கள் இந்த போராட்டத்தில் எங்களோடு துணை நின்றார். தந்தை பெரியார் திராவிடக் கழகத்திற்கும் ஏனைய அமைப்புகளும், குறிப்பாக நாகப்பட்டினத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பைச் சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் எங்களுக்கு துணை செய்தார்கள். அவர்களுக்கும் ஏனைய ஜனநாயக சக்திகளுக்கும் எங்களது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இன்னும் இந்த ஆதரவு யாருக்கு ஆதரவு என்னங்கிற முடிவு செய்யலை. ஆனால் நாங்கள் முடிவு செய்த ஒரே விஷயம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாதத்திற்கும் எதிராக எங்களது பரப்புரை எப்பொழுதும் போல இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாது. டெபாசிட் வாங்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் கிடையாது. 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பல கொடுமைகளை மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் அனுபவித்து விட்டது.
தமிழர்கள் வந்து மோடியினுடைய ஆட்சியோட கொடுமைகளுடைய எல்லையிலே இருக்கிறாங்க. அவங்க வேதனையான ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்கிறது எல்லா தமிழருக்கும் நல்லாவே தெரியும். என்ன நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும், நான் பூசாலும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இப்படியான ஒரு இடத்துல மறுபடியும் மோடியை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இல்லை. இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எல்லாருமே மோடி மோடி என்று சொன்ன பொழுது கூட 2014 2019 ஆகிய இரண்டு தேர்தலிலும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற முடியவில்லை, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தனிச்சு நிற்கிறாங்க. அவங்க வந்து கட்டுத்தொகை என்ற அந்த டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது. இந்திய அளவில் கூட அவர்கள் மோசமான இடம் தான். ஏனென்றால் அவர்கள் மகாராஷ்டிராத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு மிக வலிமையான கூட்டணி அவங்ககிட்ட கிடையாது. இன்றைக்கி சிவசேனையெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதே போல் பீகாரிலும் கூட குழப்பமான நிலை இருக்கிறது. நிதிஷ்குமாரே தோக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவரை கூட்டணிக்கு கொண்டாந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி கூட்டணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் அதே நெருக்கடி நிலைமை தான் இருக்குது. அதே போல் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் வந்து சிறையில் போட்டிருக்காங்க. ஒரு பழங்குடியை சார்ந்த ஒரு முதலமைச்சரை சிறையில் அடைத்திருப்பது பழங்குடிகளுக்கு எதிரானது. அப்போ வட இந்தியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையுமே பழங்குடி தொகுதிகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துலெல்லாம் பழங்குடிகள் எதிராக தான் வாக்களிக்க போகிறாங்க. பழங்குடியை சார்ந்த ஜனாதிபதி அவர்களை நியமனம் செஞ்சாலும் கூட அவங்கள ராமர் கோயிலில் அனுமதிக்கலை. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. விவசாய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியை மூடி வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளை கண்டு மோடி அச்சப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் பெரும் தோல்வியை மோடி சர்க்கார் எதிர்கொள்ள இருக்கிறது. அந்த நிலையில தான் அவர் கடலுக்கடியில் தவம் பண்ணுறாரு, கடலுக்கு மேலே தவம் பண்ணுறாரு. எல்லா தவம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறதா உண்மை. அதாவது என்னென்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் இருக்கணும். ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் நல்ல திட்டம் கொண்டு வரணும், எதுவுமே பேசலை, எதுவும் செய்யலை. 10 வருஷத்தில் இருந்து எதுவும் செய்யலை. இதுக்கு முன்னாடி அவன் வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக அந்த கட்சி எதுவும் போராடவும் இல்லை. அந்த கட்சியை எதிர்ப்பிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இருப்பது என்பதிலே எங்களுக்கு வரவேற்புக்குரியதான். எந்த கட்சி எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் போராட்டத்திற்காக நின்ற விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டுகள், இது போன்றிருக்கிற வேல்முருகன் தோழ வேல்முருகன் போன்றவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்தோம். அதாவது யார் மக்களுக்காக போராடுறாங்களோ அந்த வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். யார் போராட்டத்தை களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க ஆதரவு தெரிவிப்போம். அன்றைக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியில் இருந்த எஸ்டிபிஐ கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கோம். தொடர் குழந்தை அரசனுக்கும் பிரச்சனை செஞ்சோம். எங்களுக்கு வந்து நல்ல வேட்பாளர் வரணுங்கிறத விரும்புகிறோம். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் நல்ல வேட்பாளரை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது மக்கள் பழகணும். சின்னதுக்கு ஓட்டளிக்கிறத விட வேட்பாளருக்கு ஓட்டளிங்கன்னு தான் நான் சொல்கிறோம். நல்ல வேட்பாளரை அந்த கட்சிகள் தேர்ந்தெடுத்து நிறுத்தணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க எங்களுக்கு. ஏன்னா அவங்களே இன்னும் யார் எந்த கூட்டணி எந்த கட்சியும் முடிவு பண்ணலை. அதனால் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலாம். தேர்தல் அறிக்கைகள்லாம் வரட்டுங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறத பார்த்து முடியும். ஆனால் ஒன்றில் உறுதியாக இருக்கிறோம், பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தில் மே 14 என்றைக்கு உறுதியாக இருக்கும். அதில் அதுக்காக பல்வேறு அமைப்புகளை திரட்டி கொண்டிருக்கிறோம். கிட்ட 100 அமைப்புகள் 1-2 பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும்.